தமிழக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி வழங்கும் நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி வசூலிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மஸ்தான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ஏராளமான நபர்கள் தங்களால் முடிந்த உதவிகளான காசோலை மற்றும் பணமாகவும் அமைச்சர்கள் முன்னிலையில் வழங்கினார்கள். பின்னர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று காரணமாக பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், இதனை தடுக்கும் வகையில் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாளை காலை இதேபோல விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் இருந்து வருகின்ற நண்பர்களிடமும் மஸ்தான் மூலமாக இந்த தொகை வசூலிக்கப்படவிருக்கிறது. ஆகவே விழுப்புரம் மொத்த மாவட்டத்திலிருந்தும் வசூலிக்கப்படுகிற தொகை நாளை மாலை நானும் மஸ்தான் அவர்களும் நம்முடைய முதல்வரிடம் வழங்கவிருக்கிறோம். இந்த தொகையை இன்னும் நாளைக்கு அந்த மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, இந்த மாவட்டத்திலையும் அரசு ஊழியர்கள், இந்த மாதிரி சங்கங்களில் வைத்திருப்பவர்கள், இங்கே தோமுசா போன்றவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய அமைப்புகளிலே இருந்து, ஒன்றும் நான் யாரையும் கம்பல் பண்ணல, முடிஞ்சா 50-100 அந்த மாதிரி கொடுத்தா கூட போதும் வாங்கி அவரிடம் மொத்தமாக நாளை இங்கே இதே மாவட்ட ஆட்சித்தலைவர் மொத்தம் நாங்கள் இருக்கோம் 10 மணிக்கு இதே போல வழங்குகின்ற நிதியை நீங்கள் தயவு செய்து வழங்க வேண்டும் என்ற மறுபடியும் இந்த வேண்டுகோளை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற 7 தொகுதியை சேர்ந்தவர்களுக்கும் நான் வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஹோட்டல் முதலாளிகள், கல்லூரி வைத்திருப்பவர்கள், மருத்துவமனை நடத்துபவர்கள் அதனால செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு விழுப்புரத்தில் குறிப்பாக டி சாமிக்கண்ணு நாட்டார் அவர்கள், அவர் வைத்திரு அந்த ஆற்றிலிருந்தே அவர் கழகத்திற்காக நன்கொடை செய்யக்கூடியவர். அவர் இன்று தான் நடத்துகின்ற மருத்துவமனை மூலமாகவும் கல்வி குடும்பங்களின் மூலமாகவும் அவருடைய பிள்ளைகள் மூலமாக 50 லட்சம் ரூபாயை நிதியாக வழங்கியிருப்பது பாராட்டுக்குரியது. அவருக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல நீங்கள் பார்த்தீங்க, குழந்தைங்கள்லாம் உத்தியில உடைக்காம கூட மட்டும் உத்தியை கொண்டாந்து கொடுத்து அந்த நிதியை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த உணர்வு தயவுசெய்து, நான் ஒன்றும் யாரும் இல்லாதவங்க தயவுசெய்து இதுக்காக ஐயோ நம்மளால் குடும்பத்தையும் வருத்தப்பட வேணாம். இருப்பவர்கள் தயவுசெய்து தங்களால் முடிந்த தொகை இவ்வளவுதான் கொடுக்கணும், அவ்வளவு கொடுக்கணும் மட்டும்தான் யாரையும் நாங்கள் கேட்கல. இதுல அனைவரும் எந்த கட்சியும் வேறுபாடும் இல்லாமல் நல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த நிதியை வழங்கினால் அது